நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தெரிவிக்கப்பட்ட நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் வடிவேல் சுந்தர் பேசுகிறேன். தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எம் சங்கத்தின் சார்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக 8 ஆண்டுகளாக பணியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மிக விரைவில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொன்ன அந்த வாக்குறுதியை மிக விரைவில் நிறைவேற்றும் வகையில் காலியாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணியிடங்களில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களை உடனடியாக பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து அரசுக்கு வைத்த வண்ணம் இருக்கும். ஸோ இன்றைய தினம் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, 700 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, தலைமை ஆசிரியர் பணியிடங்களே 700 காலியாக இருக்குது அப்படின்னா ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு காலியாக இருக்குன்னு நீங்களே உங்களுடைய யூகத்துக்கே நான் விடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த 8 ஆண்டு காலமாக தமிழகத்தில் குறிப்பாக அந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை எந்த பணி நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழகத்தில் காலியாக உள்ள 700 மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதுகலை ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க மெயினாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளிகளில், அதுவும் குறிப்பாக தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 700 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமவே இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. பள்ளி நிர்வாகம், ஏன்னா தலைமை ஆசிரியர் இல்லை அப்படின்னா அந்த பள்ளியில் எப்படி நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பள்ளி நிர்வாகம் தடுமாறி வருவதாகவும், குறிப்பாக மேல்நிலைப் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் பணியிடங்களை மிக விரைவில் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசுக்கு அவங்க ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள சூழலில் காலியாக உள்ள மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் திரு MK Stalin அவர்களும், மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதுகலை ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்தனை நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், தலைமை ஆசிரியர் பணியிடங்களே 700 பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பான முறையில் பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், அதுவும் குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 8 ஆண்டுகளாக பணியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் அத்தனை பேருக்கும் மிக விரைவில் ஒரு இனிப்பான செய்தி தமிழக அரசுக்கிட்டேருந்து வரும்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். நிச்சயம் எதிர்பார்க்கலாம். நமக்கான ஒரு முறையான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளோடு கூடிய ஒரு அரசாணை தமிழக அரசால் மிக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா நமது நிலை தெளிவாக அரசுக்கு போய் சேர்ந்திருக்கு, புரிய வச்சுருக்கோம், தொடர் அழுத்தங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க, முந்தைய ஆட்சியாளர்கள், அதாவது இதற்கு முன்பு ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அவங்க எடுக்கலை, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, தேர்வு ஒன்று ஆனால் அதில் அவங்க பின்பற்றக்கூடிய முறைகள் வெவ்வேறாக இருக்குது, அதை தேர்வர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதாக இருக்குது, எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஆசிரியர் பணியிடங்களில் நிரப்புறதில் இனிமேல் ஒரு தெளிவான ஒரு
டெசிஷனை எடுக்க போகிறோம், விரைவில் அதை மாற்றி அமைக்க போகிறோம். ஸோ ஆசிரியர்களாக ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தடு தான், இந்த இதுபடி தான் நாங்கள் வந்து இனிமேல் நியமிப்போம் அப்படிங்கிறது மாதிரி நம்முடைய மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய பேட்டியில் மிக அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே கடந்த காலங்களில் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர் பணி நியமனங்களில் தேர்ச்சி மூப்பு அடிப்படையில், குறிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் பணியிடங்கள் இனி வரும் நாட்களில் நிரப்பப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை கடந்த காலங்களிலே வச்சுருக்காங்க. ஸோ இனி வரும் நாட்களில், இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வரும்னு எதிர்பார்க்கலாம். நமக்கான ஒரு தெளிவான அரசாணையை தமிழக அரசு மிக விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பான முறையில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்களை தேர்ச்சி மூப்பு அடிப்படையில், பதிவு மூப்பு அடிப்படையில் முந்தைய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு பணிவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு மிக விரைவில் காலியாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். தொடர்ந்து எம் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் மற்றும் தமிழக அரசை சார்ந்த முக்கிய தலைவர்களுக்கும் முக்கிய அமைச்சர்களுக்கும் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கும். மிக விரைவில் நமக்கான விடியல் எட்டப்படும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நண்பர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம், நமக்கான ஒரு இனிப்பான செய்தி மிக விரைவில் எட்டப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து எம் சங்கத்திற்கு ஆதரவு அளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எம் சங்கத்தினுடைய யூடியூப் சேனலை பாருங்கள், பல்வேறு முக்கிய தகவல்கள் நாங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.